நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு ப்ரிப்பேர் டிஎன்டிஆர்பி டிஎன்டெட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நம்ம எந்த மாதிரிப்பட்ட டாபிக் எல்லாம் படித்தா பாஸ் பண்ணுறோம், எந்த மாதிரிப்பட்ட டாபிக் எல்லாம் கவர் பண்ண அந்த எக்ஸாமினேஷன் வந்து நம்ம வந்து கிளியராக வந்து பாஸ் பண்ணுறது அப்படின்ற வீட்டில் வந்து நம்ம இப்போ ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரிக்ரூட்மெண்ட் போர்டுலேருந்து அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு எலிஜிபிலிட்டி டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான போஸ்ட்டுக்கு 2222 கிராஜுவேட் டீச்சர் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து நவம்பர் மாதம் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 53 வயசு இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், சேலரி டீட்டெயில் வந்து 36400 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான நம்ம வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதில் வந்து கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நடக்கும், அதாவது தமிழ் தகுதி தேர்வு நடக்கும். அடுத்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்குங்க. இந்த தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நம்ம எதை படித்தா பாஸ் பண்ணுறது அப்படின்னு உள்ள டீட்டெயில் வந்து முன்பு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி அப்படி ரெண்டு இதாக பிரிச்சிருப்பாங்க, பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. பேப்பர் ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான டாபிக் வந்து கேட்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் பார்ட் பியில் வந்து மெயின் சப்ஜெக்ட் பேப்பர் நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த பார்ட் ஏல வந்து எந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து மொத்தம் 30 கொஸ்டின் கேட்பாங்க. 30 நிமிடம் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். 50 மார்க்கு வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க 30 கொஸ்டின் வந்து. இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40% மார்க், 40% மார்க்குன்னு சொல்லும்போது 50க்கு 20 மார்க் எடுத்துட்டிங்கன்னா இங்கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பார்ட் பியில் எழுதுகிற நீங்கள் மெயின் சப்ஜெக்ட் அதாவது மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான நீங்கள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்பர் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிராஃபி சப்ஜெக்ட்டுக்கான இதில் வந்து பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு மார்க் வச்சு மொத்தம் 150 மார்க் இந்த எக்ஸாமினேஷன் வந்து 3 மணிக்கூர் வந்து நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஐ எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 45 மார்க் எடுத்துருந்தா நீங்கள் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜென்ரல் கேட்டகரி வந்து 60 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் மேக்ஸிமம் கட் ஆஃப் மார்க் வந்து பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கிராஜுவேட் எந்த மாதிரிப்பட்ட டாப்பிக்கெல்லாம் நீங்கள் கவர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதில் தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் அதாவது எஸ்எஸ்எல்சி வரைக்கும் உள்ள நீங்கள் தமிழ் புக்கை வந்து கவர் பண்ணாலே நம்ம பாஸ் பண்ணிடலாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரிக்கான நீங்கள் சிலபஸ் வந்து படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்னா தமிழ் கிராஜுவேட் டீச்சர், கிராஜுவேட் டீச்சர் இங்கிலீஷு மேத்தமெட்டிக்ஸு சயின்ஸுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி இந்த மாதிரி பட்டதும், சோசியல் சயின்ஸுன்னு சொல்லும்போது ஹிஸ்ட்ரி மற்றும் ஜியோகிராஃபி சம்மந்தப்பட்ட டாபிக் கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அதே போல் பார்ட் ஏல நடக்கிற தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்துமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் பியில் நடக்கிற மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்ட் ஏல நடக்கிற தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் ஃபெயிலாக கூட நீங்கள் பேப்பர் டூவில் வந்து அதாவது பேப்பர் பியில் நடக்கிற மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் எழுதியும் வந்து எந்த ஒரு சான்ஸும் இல்லாமல் போயிருங்க. அதே மாதிரி நீங்கள் தமிழ் எலிஜி டெஸ்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தரவு பண்ணுங்கள். இலக்கணம் இலக்கியம் உரைநடை சம்மந்தப்பட்ட டாபிக் எல்லாமே வந்து நீங்கள் கவர் பண்ணுங்கள். இந்த மாதிரிப்பட்ட மாடல் இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த வேலை வாய்ப்புக்கான ஜென்ரல் தமிழுக்கு எந்த மாதிரிப்பட்ட டாப்பிக்கு அதுபோல் மெயின் ரிட்டன் எக்ஸாமிஷன் எந்த மாதிரிப்பட்ட டாப்பிக்கெல்லாம் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு உள்ளது அடுத்தடுத்த